நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, துதிக்கிறேன், நம்ம சோஸ்கிறேன். சுவாமி,
இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. நீர் என்னை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாள் கூட செய்தியும் ஆண்டவரே பலம் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே பிரயோஜனமாக செய்தியாக இருக்க நிற்கிறவே பாராட்டும், சாட்சியில் எழும்பும்படியாக நிற்கிறவே பாராட்டும் அப்பா. துதிக்கான மை மேல் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்துடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. முதல் உலகப் போரிலே ரெண்டு நண்பர்கள் போர்க்களத்தில் இருந்தார்கள். அதிலே ஒருவன் அந்த எதிரினுடைய வெடி கொண்டு தாக்குதலால் பக்கத்தில் உள்ள இந்த குழிகள், அங்கே நிறைய குழிகள் தோண்டியிருப்பார்கள் பாதுகாப்பு குழிகளாக, அதில் அவன் விழுந்து உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறான். இதை ஒரு நண்பன், அதுக்கு பின்னாடி இருந்து பார்த்து கொண்டிருந்த அவனுடைய உயிர் நண்பன், அவனால் இருக்க முடியவில்லை. உடனே அந்த படைத்தலைவனிடம், சார் நான் போய் அந்த என்னுடைய நண்பன் அங்கே விழுந்து உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கான், ஓடி போய் அவனுக்கு உதவி செய்யணுமே என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த படைத்தலைவன் சொன்னார், நீ போனாலும் அவன் உயிர் பிழைப்பதில்லை, இப்பொழுதே அவனுக்கு உயிர் இருக்கிறது என்பது சந்தேகம்தான். அவனையும் காப்பாற்ற முடியாது, நீயும் பல காயங்களுக்கு நீ உன்னுடைய உனக்கும் பல காயங்கள் ஏற்படும், உனக்கும் உயிருக்கு ஆபத்து தான் என்று அவர் சொன்னார். இவன் நீ போகலாம் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே இவன் ஓடுகிறான், ஓடி அங்கே போய் அந்த குழியில் விழுந்து உயிருக்கு கடைசி மூச்சு அப்படி உயிர் போகும் தருவாயில் இருக்கும்போது இவனை அவன் பார்த்தான். இவன் உடனே தூக்கி தன்னுடைய முதுகில் கஷ்டப்பட்டு அந்த குழியிலிருந்து தன்னுடைய நண்பனை தொழில தூக்கி கொண்டு வருகிறான். வந்த உடனே இங்கே இந்த ஒரு படைத்தலைவன் அவரை பார்த்து, நான் சொன்னேனே அவன் தான் மறித்து போவான் என்று நான் சொன்னேன், நீ போய் இப்பொழுது உன்னுடைய உயிர் உனக்கும் உடம்பிலே பார்க்கும்போது எவ்வளோ காயங்கள் இருக்கிறது நான் சொன்னேன் அல்லவா என்று சொல்லி அவர் சொன்னார். நீ போனது எந்த விதமான ஒருத்தம் இல்லை என்று அவர் சொன்ன உடனே இவன் சொன்னான், அந்த நண்பன் சொன்னான், நான் போனது பொறுத்து தான், எதற்கு ஏன் அப்படி சொல்கிறாய், அவன் தான் மறித்து போனானே, நீ போய் எந்த விதமான உதவி அவன் செய்ய முடியவில்லையே, எதற்கு அப்படி சொல்கிறாய் என்று இந்த தலைவன் கேட்ட உடனே சொன்னான், நான் போகும்போது அவன் என்னை பார்த்த உடனே ஐ நியூ யூ வுட் கம் ஜிம், எனக்கு தெரியும் நிச்சயமாக நீ வந்து பார்ப்பா என்று எனக்கு தெரியும் என்று சொன்ன அவனுடைய வார்த்தைகள் எனக்கு அது போதும், எனக்கு திருப்தி. இவ்வளோ நாட்டிலும் உயிருக்கு உயிராக நான் பழகின நாங்கள் கடைசி நேரத்தில் நான் வருவேன் என்று ஒரு வார்த்தை சொன்னானே அதுவே எனக்கு போதும் என்று இவன் சொன்னான். பாருங்கள், இதுதான் ஒரு உயிருள்ள ஒரு உண்மையான சிநேகிதன் என்று சொன்னால் இதுதான். இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னென்னு சொன்னால், ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் எப்படியாக ஒரு உண்மையான ஒரு நண்பன் இருப்பான் என்பது, சிநேகிதன் இருப்பான் என்பது அந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். இப்போ வேதாகமத்திலே 90 தடவை இந்த நண்பன் சிநேகிதன் இந்த வார்த்தைகள் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதற்கு சொன்ன வசனம் எது என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி, பெரிய அன்பே ஒரு சிநேகிதன், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்புதான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உண்மைதான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இடங்களிலே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, சிநேகிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 18 நீதிமொழிகள் புஸ்தகம் 18:24 சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சொல்லி, நம்முடைய உடன்பிறப்புகளை பார்க்கிலும் சகோதர சகோதரிகளை பார்க்கிலும் சிநேகிதர்கள் ரொம்ப நம்மளோட பாசமாக இருப்பார்கள் என்று பரிசுவேந்தில் கொடுக்கப்பட்டு இருக்குது, அது உண்மைதான். எனவே நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலும், ஒரு உயிருக்கு உயிராக பழகிற நண்பர்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர்கள் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கும் தயாராக இருப்பார்கள். நாம் பார்க்கிற பல உலகத்திலே பல விதமான மக்களை நாம் சந்தித்து வருகிறோம். பல நேரில் பஸ்ஸில் போகும்போது கூட திடீர்னு நம்ம ரொம்ப பாசமாக இருப்பார், நம்முடைய டெலிஃபோன் நம்பரெல்லாம் வாங்கிக்கொண்டு அட்ரெஸ்லாம் வாங்கிக்கொண்டு போய் பழைய காலத்தில் லெட்டர் எழுதுவார்கள். இப்பொழுதோ மெசேஜ் செல் மூலமாக மெசேஜ் அல்லது கூப்பிடுவார்கள், அந்த அன்பை அப்படியே பரிமாறிக்கொள்வார்கள், அது நீண்ட நாள் நிலைக்காது. ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தாலும் அதே போல் நமக்கு சின்ன பிராயத்திலிருந்தே சில நண்பர்கள் பழகுவார்கள், சிலர் ஒரு 2-3 வருஷம் ஆன பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தடைப்பட்டு விடும். காலேஜ் போகும்போது அதே போல், என் ஹாஸ்டலே பார்த்தோம்னு சொன்னால், தங்கி படிக்கிற விடுதலையிலே பார்த்தோம்னு சொன்னால், எப்பொழுது யாரிடம் மாறுவோம் என்றே சொல்ல முடியாது. ஒரு மாதம் பார்த்தால் ஒருத்தியிடம் நல்ல ரொம்ப எந்த தவறு செய்தால் கூட வெளியில் விட்டு கொடுக்காதபடி அவ்வளோ தூரம் மறைத்து தன்னுடைய சிநேகிதிக்காக அந்த அளவுக்கு செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் பிரச்சனை என்று வரும்போது அடுத்த மாதமோ அல்லது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால், யார் நமக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் என்ற முறையில் பழகினார்களோ அவர்களே நமக்கு எதிராக மாறிவிடுவார்கள். இவர்களெல்லாம் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட். இறுதி வரையிலும் எந்த காரியமானாலும் சரி, நமக்காக உயிரையை கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நாம் நம்பத்தகுந்த ஒரு வழியில் நடந்து கொள்கிறவர் தான் ஒரு உண்மையான சிநேகிதன் என்று நாம்
சொல்ல முடியும். பாதியில் விட்டுட்டு போவது அல்ல, அல்லது நல்ல நிறைய நண்பர்கள் எப்படின்னு சொன்னால் வசதியாக இருக்கும்போது அல்லது வசதியுள்ள தனக்கேற்றபடி எல்லாம் செய்யும்போது நல்ல முறையில் பழகுவார்கள். ஆனால் பிரச்சனை என்று ப்ராப்ளம்ஸ் என்று வரும்போது எல்லா நண்பர்களும் ஓடி விடுவார்கள். அவர்களை நாம் ட்ரூ ஃப்ரெண்ட் என்று நாம் சொல்ல முடியாது. இதுவரையிலும் எந்த பிரச்சனை ஆனாலும் எந்த பாடல் ஆனாலும் கூடவே இருந்து நமக்காக உயிர் கொடுக்குற ஒருவன் தான் உண்மையான ஒரு சிநேகிதன் என்று நாம் சொல்ல முடியும். சிநேகிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் பல நேரங்களில் நம்மளை கடிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே வரும். அப்படி என்றாலும் நீதிமொழி புஸ்தகம் 27:5-9 பார்க்கும்போது மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருடன் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். பல நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் நம் தவறான வழியிலே போகும்போது நமக்கு சில அறவுரைகளை கூறுவார்கள். அது நமக்கு சில வேலை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் செய்கிற தவறை தவறு என்று காமிக்காதபடி நமக்கேற்றபடி நமக்கேற்றபடி பேசினர் உண்டு. அதுதான் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருடன் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். மறைவான சிநேகத்தை பார்க்கலாம் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நம் தவறும் போது நம்மை கடிந்து கொள்ளுதான் உண்மையான சிநேகிதனுடைய ஒரு பொறுப்பு. இன்னும் 9 பார்க்கும்போது பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். எப்படியாக ஒரு பரிமள தைலமும் சுகந்த தூபமும் ஒரு இருதயத்திற்கு ஒரு களிப்பை கொடுக்கிறதோ, சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, அதுபோல தான் ஒரு சிநேகிதன் அவனுடைய நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அது ஒரு இன்பமாக இருக்கும் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசவேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமே ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் சொல்வதெல்லாம் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். மோசையை பார்க்கும்போது ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாக ஆண்டவரை கர்த்தர் மோசையோடு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவரெல்லாம் ஆண்டவரோடு கூடிய ஒரு ஐக்கியத்தினால் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சீஷர்கள் 12 இருந்தாலும் ஆனாலும் 3 கூட அவர் ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குண்டு. யோவான், யாக்கோபு, பேதுரு இந்த 3 பேருடன் ஒரு ஸ்பெஷலான ஒரு அன்பு அவர்களும் காண்பித்தார். ஏனென்றால் அவர்களும் இவருடன் ஒரு நெருங்கிய ஒரு அன்பு. பேதுரு பலமுறை அவரை நான் யார் என்பதை அறிந்திருக்கார் என்பது தேவ இயேசு கிறிஸ்து தெரியும். எனவே நெருக்கமான ஒரு உறவு. பரிசுத்தாமத்திலே நாம் இன்றைக்கு இந்த உண்மையான சிநேகிதர்கள் யார் என்று பார்ப்பதற்கு ஒரு யார் சொன்னால் தாவீதும் சவுலுடைய குமாரன் ஆகிய யோனத்தானும். யோனத்தான் யார் என்றால் சவுலுடைய குமாரன். சவுலுடைய காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு இளவரசன் தான் அரசன். அந்த ஆட்சியிலே அந்த ஒரு ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒருவருக்கு இருந்தவர் தான் யோனத்தான். அவர் நல்ல ஒரு போர் வீரன், நல்ல கர்த்தருக்கு பயப்படுற ஒருவர் தான். தாவீது அந்த ஆட்டுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறிய மேய்ப்பன். இவர் அந்த ஒரு கோலியாத்தை தாவீது கொண்ட பிறகு அந்த யோனத்தானுக்கு இவர் மேலே பயங்கரமான ஒரு பாசம். 1 Samuel 18 பார்க்கும்போது அவருடைய எவ்வளோ அன்பாக இருந்தார் என்பது எப்படி போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அவர் யோனத்தான் பொறுத்து கொண்ட சால்வை கலற்றி இன்னும் தன்னுடைய வஸ்திரம், பட்டயம், வில், கச்சை எல்லாத்தையும் கலத்தி கூட தாவீதுக்கு யோனத்தான் கொடுத்தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த யோனத்தானுடைய தகப்பனான இந்த சவுல் அவர் மேலே ஒரு அசுத்த ஒரு ஆவியோடும் இருந்த காரணத்தினால் அடிக்கடி இந்த தாவீது நல்ல காரியங்களும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் மேலே ஒரு பொறாமை வரவும் எப்படியாவது தாவீதை கொண்டு விட வேண்டும் சொல்லி பல நேரங்களிலே அவர் முயற்சி பண்ணி கொண்டே இருந்தார். அப்போதெல்லாம் யோனத்தான் இவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தார். இவர் தெரியும் நிச்சயமாக தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. சவுலுக்கு பிறகு தாவீது வருவார்னு தெரியும். ஆனால் இவனுக்கு இந்த ஒரு பொறாமையோ நாம் இருக்கும் இடத்துல அவர் வருவார் என்றெல்லாம் எண்ணாதபடி அவ்வளோ தூரம் தன் உயிரை போல் அந்த தாவீதை யோனத்தான் நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவர் எல்லா காரியங்களும் தாவீது புத்திமான நடந்து கொண்டார். பல காரியங்களே சவுலுக்காக செய்தாலும் அவர் மேலே எப்பொழுது ஒரே ஒரு இந்த பொறாமை என்ற காரணத்தினால் எப்படியாவது பழி வாங்கணும், கொல்ல வேண்டும் என்று சொல்லி கொலை முயற்சி செய்து கொண்டே சவுல் இருந்தார். ஆனால் இவரோ யோனத்தான் எல்லா வழியிலையும் இவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தார். ஒருவர் கூட அப்படித்தான் இவர் உட்கார்ந்து அவர்கள் சவுல் என யோனத்தான் அவர் கூட உள்ள அதிபதிகள் எல்லோருமே உட்கார்ந்து எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த பிறகு கூட அதனால் இந்த யோனத்தான் தன்னுடைய தகப்பனாய சவுலிடம் இவருக்காக பேசினார். என்ன அப்படி இவர் தவறு செய்தார்? தாவீதை நீர் கொல்வதற்கு அவர் என்ன அப்படியாக காரியம் நல்லதானே செய்து கொண்டிருக்கிறார், எதற்காக நீர் கொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே தகப்பன் சொல்லிட்டா இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி வரும் கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லி என்று சவுல் சொன்னார். ஆனாலும் அவருக்கு அந்த
அந்த ஆவி வரும்போது அசுத்த பொல்லாத ஆவி வரும், கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வரும்போதெல்லாம் இவருக்கு இவர் மேலே கொலை செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை இவர் எடுத்தார். ஒரு ராத்திரி கூட ஈட்டியை தூக்கி தூக்கி எழுந்தார், சுவரில் பட்ட கரணத்தால் தாவி தப்பித்து விட்டார். ஒரு முறை இவருடைய இந்த சவுளுடைய மகளான மீகாளை மனைவியாக தாவீதுக்கு சவுல் கொடுத்தார். அவள் கூட ஒரு முறை இவரை மறைத்து ஒழித்து வைத்து அவருடைய வெளியில் அனுப்பிவிட்டாள். அப்பொழுது தாவீதும் யோனத்தானும் சொல்ல, எதற்காக உன்னுடைய தகப்பன் இந்த அளவுக்கு என் மேல் அவர் நான் என்ன தவறு செய்தேன், நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லையே, துன்பமும் அவர் கொடுக்கவில்லையே, அவர் என்னை கொண்டு போட வேண்டும் என்று இவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னுடைய தகப்பன் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், அப்படி ஒன்றுமே வராது, நான் உமக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லி ஜோனத்தான் சொல்கிறார். ஒரு முறை அமாவாசை வருகிறது, அப்பொழுது 3 நாட்கள் அங்கே விருந்து செய்யப்படும். 3 நாட்கள் இந்த தாவீது அவரோடு கூட உட்கார வேண்டும். இவருக்கு பயம், இவருடைய கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி ரொம்ப உயிர் சேதமாக ரொம்ப நெருங்கி கொண்டே இருக்கிறது, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது என இவர் சொன்னார். ஜோனத்தானிடம், அமாவாசை வருது, 3 நாட்கள் நான் அவரோடு கூட பந்தியில் உட்கார வேண்டி வரும், எனவே நான் இருக்கவில்லை, உங்களோட தகப்பனை சொல்லி கேட்டால் நீ சொல்லிவிடும், நான் பெத்லேமுக்கு என் குடும்பத்தை அழைத்து கொண்டு அங்கே பழி செலுத்த போக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு அங்கே போய்விட்டேன் என்று சொல்லி அவர் கேட்டால், எங்கே தாவீது என்று கேட்டால் என்னிடம் சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று சொல்லி இது சொல்லும் என்று சொல்லி யோனத்தானிடம் தாவீது சொல்லிவிட்டார். அதுபோல் இந்த அமாவாசை முதல் நாளிலே இவர் வரவில்லை. சவுல் நினைத்து கொண்டார், ஏதோ தீட்டுப்பட்டிருக்கேன் காரணத்தினால் தான் அவன் இங்கே வரவில்லை, நாளைக்கு எப்படியோ வருவான் என்று சவுல் நினைத்தார். ரெண்டாவது நாளும் அவருடைய சீட்டிலே தாவீது இருக்க வேண்டிய அந்த சீட்டிலே தாவீது இல்லை. அப்பொழுது கேட்டவுடனே தான் யோனத்தான் சொன்னார், அவர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் குடும்பத்து மக்களோடு சேர்ந்து பழி செலுத்துவதற்காக பத்திலையும் போக வேண்டும் என்று என்னிடம் பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். 3வது நாளும் வரவில்லை. இவர் எப்படியாவது அவரை கொண்டு போட வேண்டிய இவருக்கு பயங்கரமான கோபம் யோனத்தான் மேலே. நீ இவனோட கூட இருக்க வரை உன்னுடைய ராஜ்யம் நிலைப்படுவதே இல்லை என்று சொல்லி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி யோனத்தானை பேசிவிட்டார். இவர் என்ன சொல்லிவிட்டார் தாவீது என்ன சொன்னால், தாவீது சொன்னால், எப்படியா உம்முடைய தகப்பனாகிய தாவீது கோபமாக இருக்கிறாரா இல்லை சமாதானமாக இருக்கிறாரா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் கேட்டவுடனே இவர் சொன்னார், நீ அங்கே வந்து ஏசரின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லண்டிலே நீர் உட்காந்துரும், நான் இங்கேருந்து 3 அம்புகளை ஏவேன், இயும்போது ஒரு பிள்ளையாண்டனை அனுப்பி அந்த அம்புகளை பொறுக்கும்படியாக அந்த அம்புகள் இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை நீ எடுத்துக்கொண்டு வா என்று நான் சத்தமாக சொல்வேன், அப்படி இப்புறத்திலே என்று சொன்னால் அது சமாதானம் என்று நீர் அறிந்து கொள்ளும், அம்புகள் அப்புறத்திலே நான் எய்து அதை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னேன்னு சொன்னால் அவர் மேல் கோபமாக இருக்கிறார், கொலை செய்ய வகித்து கொண்டு இருக்கிறார் என்று நேர் அதிலிருந்து அறிந்து கொள்ளும் என்று இவர் சொல்லியிருந்தார். அதுபோல் இவர் அந்த காரியம் நடந்தது. இவர் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது இவர் இங்கிருந்து அம்பு எய்தான் யோனத்தான் அம்பு எய்து அந்த பிள்ளையாண்டனை அனுப்பி அந்த அம்புகள் இப்புறத்திலே கிடக்கிறது அவளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லாமல் அப்புறத்திலே அங்கே இருக்கிறது அவற்றை பொறுக்கி கொண்டு வா என்று இவர் சொன்ன உடனேயே அவருக்கு புரிந்து விட்டு தாவீது அந்த இடத்தை விட்டு அவர் அங்கே வராதபடி அவர் தப்பித்து கொண்டார். பிறகு யோனத்தானும் தாவீதும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். என இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய இவர்கள் 2 பேர் மட்டுமே பேசிக்கொண்டது. இங்கேயும் பார்க்கும்போது எவ்வளவு நல்ல முறையில் ஒரு தகப்பன் சூழ்ச்சி செய்கிறார். வேறு யாராக இருந்தால் தகப்பனுக்கு எதிராக தகப்பன் விரும்பும் போது நாம் அதேபடி செய்ய வேண்டுமே என்று சொல்லி அதற்கு இசைந்த காரியங்களை செய்திருப்பார். ஆனால் அவரோ தன் உயிரைப் போல தாவீதை நேசித்த ஒரு காரணத்தினால் இப்படியாக அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துலேருந்து அவரை தப்பிக்க வந்த ஆபத்திலிருந்து தப்பிவதற்கு அவர் உதவி செய்கிறார். ஆனால் இந்த யோனத்தான் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், உண்மை ஆண்டவர் நல்ல இடத்துல ஆசித்து வைப்பார், அந்த நாட்டில் வரும்போது நினைத்திரலும் என்று சொல்லி அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். என்ன நடந்தது என்று பார்க்கும்போது இந்த சவுலும் யோனத்தானும் இவர்கள் போர்க்கு போன இடத்திலே அங்கே 2 பேருமே மாண்டு போகிறார்கள். இதை கேள்விப்படுகிறார் தாவீது, கேள்விப்பட்டு ரொம்ப மனவேதனையாக அவர் அழுகிறார். 2 சாமுவேல் 1 பார்க்கும்போது இவர்கள் 2 பேருடைய அந்த இறப்பை கேள்விப்பட்டு அவர் ரொம்ப உபவாசம் இருந்து மக்களோடு சேர்ந்து அப்படியாக விழுந்து தரையில் விழுந்து ரெட்டெடுத்து கொண்டு புலம்பி அவர் அழுகிறார். இன்னும் கூட பார்க்கும்போது இவரை பற்றி ஒரு பாடல் சாங் ஆஃப் போ என்று சொல்வார்கள், வில் பாட்டு என்று சொல்லி அதை கூட சொல்வார்கள். அவருடைய அந்த யோனத்தானுடைய தகுதிகள் திறமைகளை பற்றிலாம் இந்த இதில் பாடலாக எழுதியிருப்பதை நமக்கு பார்க்க முடியும். உங்களோட 2 சாமுவேல் 1:26 பார்க்கும்போது, என் சகோதரனாய் யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். எவ்வளோ தூரம் அவர் மேல் வைத்த அன்பை கம்பேர் பண்ணியிருக்கிறார்னு பார்க்கும்போது, நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்கிறேன் பார்க்கும்போது, அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு உறவு யோனத்தான் மேலே இருந்தது. யோனத்தானுக்கும் அதுபோல் தன் உயிரைப் போல தாவீதை நேசித்தார்.
இந்நாளை பார்க்கும்போது இந்த யோனத்தானுக்கு ரெண்டு காலம் முடவமாக இருந்த ஒரு மகன் போய் பெசேத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தான். எப்படியாக இந்த யோனத்தான் கூட இவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரோ அந்த உடன்படிக்கையை அவர் காத்துக்கொண்டார். அவர் திரும்பி ராஜ அவருக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்தது. தாவீதுக்கு தன் மகன் அப்சலோம் எல்லோருமே எதிராக வந்து பல காரியங்கள்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு அவர் ராஜ பார்த்திருக்கு திருப்பி வரும்போது என்ன சொன்னால், இந்த மூவ பிசித்து இவர் பயந்தார், ஒருவேளை தன்னுடைய தாத்தா சவுல் செய்த பிரச்சனைக்காக நமக்கு ஏதாவது பழி வாங்குவோர் என்றெல்லாம் பயந்தான். அவர் சொன்னார், என்னுடைய என் கூடவே ராஜகுமாரில் பந்தி இருக்கிற இடத்துலே நீ என் கூடவே இருந்து நீ பந்தி இருக்க வேண்டும், என் கூடவே சாப்பிட வேண்டும்னு சொல்லி அவரை கடைசி வரையும் தன் கூடவே வைத்து அங்கே நடத்தினார். ராஜகுமார் எப்படி நடத்துவார்கள் அதுபோல் தவிர நடத்தினு பார்க்கிறோம். இதுதான் ஒரு சிவதந்தத்தில் உள்ள நல்ல ஒரு எக்ஸாம்பிள், எப்படியாக ஒரு உயிர் நண்பர்கள் இருப்பார்கள் என்பதை பார்க்கும்போது தாவீதும் இந்த யோனத்தானும் அந்த அளவுக்கு எத்தனையோ முறை தன்னுடைய தகப்பனார் கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி அதன் வேலையில் எல்லாமே யோனத்தான் இவருக்காக பரிந்து பேசி அவரே கோப்பிட்டார். சவுல் தன்னுடைய மகனிடம் அவ்வளோ தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி நீ அவனோட கூட இருக்கும் வரைக்கும் உடைய ராஜ்யம் நிலை நிற்பதில் என்றெல்லாம் சொல்லி பேசினார். என்றாலும் அவர் சும்மா இருக்கவில்லை. எப்படியாக ஆரம்பத்தில் எப்படி அவர் நேசிக்க ஆரம்பித்தாரோ தாவீதை இறுதி வரையிலும் அதே போல் நேசித்தார். அதுபோல் தாவீதும் யோனத்தான் தன் செய்த எல்லா தனக்காக செய்த எல்லா உபகாரங்களையும் மறக்காதபடி அவருடைய அவர் இறந்த பிறகும் யோனத்தான் இறந்த பிறகும் அவருடைய குடும்பத்தில் அவருடைய மகனான மோபிசித்துக்கு கொடுக்கக்கூடிய எல்லா கனத்தையும் எல்லா உதவியும் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். 1936 வருஷத்திலே பெர்லின் ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் நடந்த ஒரு காரியம், அங்கே கோல் ஒன்றிய தாண்டுதல் போட்டியிலே 3 பேர் இறுதி வரைக்கும் வந்தார்கள். அதிலே 1 அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், 2 ஜப்பான் தேச சேர்ந்தவர்கள், ஆனால் நெருங்கிய நண்பர்கள். இவர் 2 அவருக்கு அந்த அமெரிக்கனுக்கு முதல் பரிசு கிடைத்தது. இவர் 2 ஒரே ஹைட்டில் தான் ஜம்ப் பண்ணினார்கள். ஆனாலும் அந்த முடிவு செய்கிறவர்கள் என்ன சார் சொன்னால், இது 2 நிஷிதா என்று ஒருவர் பேர், இன்னொரு ஓ என்று பேர். இந்த நிஷிதாவும் அந்த ஓ என்று சொல்லக்கூடிய 2 இந்த ஜப்பானீஸ் 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கிய நண்பர்கள். இவர் 2 சமமாக தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் முடிவு செய்தது அந்த நிஷிதாவுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தார்கள், வெள்ளி கோல்டு மெடல் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த ஓ என்று சொல்கிறவருக்கோ வெண்கலத்தினால பிரான்ஸ் மெடல் கொடுத்தார்கள். இது இந்த செகண்ட் ப்ரைஸ் வாங்க நிஷிதாவுக்கு ரொம்ப மனதிலே வருத்தம். 2 ஒரே போல் தானே தாண்டினோம், ஏன் அவர்கள் அப்படி முடிவு செய்தாலும் எந்த விளக்கமும் அந்த முடிவு செய்தவர்களுக்கு சொல்லவில்லை. ஏன்னா இவருக்கு ரொம்ப ஒரு வருத்தம், 2 நெருங்கி நம்ம எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் உமக்கு உனக்கு 3rd என்று சொல்லி மனதிலே ரொம்ப வேதனை. உடனே தன்னுடைய நாட்டுக்கு சென்ற பிறகு என்ன செய்தார்னு சொன்னால், இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கொண்டிருந்த காரணத்தினால் 2 முடிவு செய்தார்கள். அந்த வெண்கல பிரான்ஸ் மெடலில் பாதியாக்கி வெள்ளி மெடலையும் பாதியாக்கி ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பாதி வெண்கல மெடலையும் ஒரு பாதி சில்வர் மெடலையும் சேர்த்து பாதி பாதியாக அதை ஒட்டி வைத்து கொண்டார்கள். என்ன 2 அதிலே நமக்கு 2 நீ ரெண்டாவது அந்த மூன்றாவது என்று தேவையில்லை, 2 சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை வைத்தார்கள். 2 உலக போரில் இந்த ஓ என்பவர் இறந்து போனார். இந்த மெடலில் மெடல் ஆஃப் எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு மெடல் எங்கே இப்பொழுது போனாலும் டோக்கியோவிலே நேஷனல் ஸ்டேடியத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு போட்டிக்கு போன இடத்திலே கூட நண்பர்கள் என்ற முறையிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் சமமாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறான்னு சொன்னால் இதுதான் உண்மையான ஒரு இட்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லும்போது இதுதான். நண்பர்கள் என்று பார்க்கும்போது இந்த நண்பர்கள் தினம் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் டே என்று கூட ஒவ்வொரு வருடமும் 1 ஞாயிற்றுக்கிழமையை செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். இது ஆரம்பித்தது எங்கேருந்தோ அமெரிக்க நாட்டில் முதலில் ஆரம்பித்தாலும் இப்பொழுது எல்லா இந்தியாவில் கூட இந்த ஒரு வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஒவ்வொரு வருடம் செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருகிறது. நண்பர்கள் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். நல்ல ஒரு நண்பர் கிடைப்பது என்பது கடவுளால் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவு. ஏனென்றால் சில வேளைகளிலே கணவன் மனைவிக்குள்ளாலே கூட உறவு முறை ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. நண்பர்களிடமோ சில பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கூட சில நம்ப தகுந்த நண்பர்களிடம் சொல்லும்போது அவருடைய ஆலோசனைகள், அவளுடைய ஒரு ரொம்ப சோகமாக என்ன இப்படி ஒரு வாழ்க்கை என்று நம்ம ரொம்ப ஒரு மன வேதனையோடு இருக்கின்ற வேளையிலே அவள் கொடுக்க ஒரு ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு ஒரு இருதயத்துக்கு ஒரு சுகந்தவர்க்கும் அந்த பரிமள தைலம் எப்படி இருக்குதோ இருதயத்திற்கு ஒரு களிப்பை கொடுக்கிறதோ அதுபோல் அவளுடைய ஒரு வார்த்தைகள் அப்படி இருக்கும். எனவே நான் பல வேளையிலே பார்க்கும்போது நல்ல நண்பர்கள் கூட பழகும்போது வாழ்க்கையை சீரழிந்து துன்மார்க்க ரீதியிலே போகின்றவர்கள் கூட
அந்த நண்பர் மூலமாக பல வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். உண்மையான நண்பர்கள் பிரச்சனைகள் பாடல்கள் வரும்போது அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். அது மட்டுமல்ல, தவறான பாதையிலே போகும்போது கூட நல்ல அறவுரைகளை கூறி அவள் நேரான நல்ல ஒரு பாதையிலே கடவுள்களை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பெற்றோருடன் சொல்ல முடியாத பல காரியங்களை கூட நண்பருடன் சொல்ல முடியும். நம்மால் பல நல்ல காரியங்கள் தவறு நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறும்போது கூட அதை நல்ல வழியில் எடுத்துக்கூற அந்த நண்பர்களால் மட்டுமே முடியும். அடித்தால் கூட பட்டுக்கொள்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் என்னுடைய காலேஜிலே நான் மெடிக்கல் காலேஜிலே அந்த அப்பொழுது படித்த நாளிலிருந்து ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இந்த நாள் வரையிலையும் அவர்கள் கூட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. அதை நான் வைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் இத்தனை வெளிநாட்டில் போன இடங்களில் கூட பல நண்பர்கள் உண்டு, குடும்பங்கள் உண்டு. ஆனாலும் அந்த நாட்களிலே ஆரம்பித்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நாள் வரையிலும் பண்ணிக்கொண்டு வருகிறேன்னு சொன்னால் அந்த ஒரு நெருங்கிய உறவு அப்பொழுது ஆரம்பித்தான் காரணம். எனவே பரிசு வேதாந்தத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன போல ஒரு சிநேகிதனுடைய அன்புக்கு ஈடாக எந்த அன்புமே கிடையாது என்று பார்க்கிறேன். ஒருவன் தன் செய்ததற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை என்று பார்க்கிறோம். அதான் அவர் என்ன சொன்னார், நான் உங்களுக்கு கற்பிற்க யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் செய்தர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நாம் சிநேகிதர்களாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படியாக ஒரு அன்பும் கரிசனையும் ஒரு பாசமும் அவருக்கு இருந்ததோ, இந்த பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரியவரெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் மோசி நியாயப்பிரமாணத்தை சொல்லிக்கொண்டே போய் பாவிகள் கூட இருக்க மாட்டார்கள், உட்கார மாட்டார்கள். இன்னும் இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் அவர்கள் கூட எல்லாம் உட்கார மாட்டார்கள். அதெல்லாம் பாவம் என்று சொல்லி ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியில் அவருக்கு ஒரு சிநேகிதனுடைய ஒரு ஹார்ட் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த விபசாரத்தில் பிடிப்பட்டு சிறையை பார்க்கிறோம். இன்னும் கூட சமாரிய பெண்ணை பார்க்கிறோம். அவர் அதை பாவமாக கருதவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் ஒரு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்பை காண்பித்து, அன்பு என்பது ஒரு சிவேதானத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக காரியமாக இருக்கிறது. எனவே யாராக இருந்தாலும் சரி ஒரு அன்பு நான் காண்பிக்கும்போது சிநேகிதர்களாக கடைசி வரலும் ஏதோ ஆரம்ப நாட்களில் அதுக்கு பிறகு விட்டுவிட்டு போதல்ல. உயிரான ஒரு சிநேகிதன் என்றால் எல்லா காலகட்டங்களிலும் சிநேகிதர்களை பார்க்கும்போது அவர் கடைசி வரையிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். இந்த நாளிலேயும் அவனுடைய இயேசு கிறிஸ்து எப்படியாக எல்லோருடன் ஒரு சிநேகிதராக பழகினாரோ என்றால் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் என் பிதாவின் கற்பனையில் கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனையில் கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு மிகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு தான் ஒருவன் தன் செய்ததற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை என்று அவர் கூறுகிறார். அவருடைய அன்பு எவ்வளோ ஒரு விசேஷமான அன்பாக இருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று ரெண்டு பேர் வைத்திருந்தாலும் இறுதி வரையிலும் நம் நண்பர்களாக அவரோடு பழகும்போது பல காரியங்களை அவரோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். கஷ்டங்கள் பாடுகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு உறுதுணையாக இறுதி வரையும் இருப்பார்கள். நம்ப தகுந்த ஆட்களாக இருப்பார்கள். அதுபோல் நண்பர் எந்த காரியத்தை பேசினாலும் ஏதாவது குடும்பங்களில் நடந்து விட்டால் நண்பர் போல நடித்து விட்டு பலர் வெளியிலே போய் அந்த சீக்கிரட்டாக சொல்லியிருந்தது கூட அதை கூட போய் பெரிதாக வெளியிலே சொல்லி நம்ம பேரை மோசமாக்குவார். அவர்களை பார்த்து நாம் உயிரான நண்பர் என்று நாம் சொல்ல முடியாது. இங்கே ஒரு தாவிதும் யோனத்தானும் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்களோ அதுபோல் அவருடைய காலத்திற்கு பிறகு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எவ்வளோ தூரம் தாவிது அந்த ஒரு சிநேகத்தை மனதில் வைத்து நடந்தார். அதுபோல் நாம் கூட ஒரு நடந்து கொண்டால் அதனால் இயேசு கிறிஸ்து நம்மளை விரும்புகிற காரியம். கத்து தாம் இந்த செய்தியை ஆசிரியப்பாராக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகுப்பினே, இந்த நாளிலேயும் அப்பா நீர் கொடுத்த செய்திக்காக நமக்கு சூஸ்திர சுவாமி. ஒரு சிநேகிதன் எப்படி இருப்பா? சேகன் காண்பிக்க அன்பு, அந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். பார்த்தோம் தகுப்பினே, தாவித யோனத்தனுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்தை பார்த்தோம். எந்த அளவுக்கு சவுல் எத்தனையோ முறை கொலை முயற்சி செய்ய வேண்டும் என்று கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சித்த போதும் யோனத்தன் எல்லா சூழ்நிலையும் அவருக்கு ஒரு பாதுகாப்பளித்து அவர் கொடுத்தார். தகுப்பனார் வந்து தேவையில்லாத வார்த்தையில் கூட அவர் கேட்டார் சுவாமி, ஆனாலும் தாவிதுக்கு உதவ வேண்டும் என அவர் எந்த விதமான தவறு செய்யவில்லை, நல்ல காரியங்கள் செய்த ஒருமேல் ஏன் இப்படி அவர் துன்பப்படுத்துகிறார் என்று சொல்லி நல்ல அவருக்காக உதவி செய்தார். அதுபோல் தாவிது மாண்டவர் அவருடைய இறப்பை பார்த்து எந்த எப்படி ஒரு சிநேகத்தை பற்றி எவ்வளோ ஒரு காரியமாக சொல்லியிருக்கிறார். அதை பற்றி அவருடைய மகனான மோபிசத்து கூட அவருடைய காலத்துக்கு பிறகு எவ்வளோ உதவி செய்திருக்கான் பார்க்கும்போது நாங்கள் கூட ஒன்றெண்டு நண்பர்களை நாங்கள் எங்கள் உயிருள்ள நண்பர்களாக வைத்துக்கொண்டு எங்களுடைய காரியங்களை கஷ்டங்கள் பாடுகள் இன்னும் பல ஏதாவது ஆலோசனை கேட்க வேண்டும் என்றாலும் ஆண்டவரே அவர்களை கேட்டு நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ச்சியாக வைத்துக்கொண்டு அதை மறந்து விடாதபடி அவருடைய சந்ததியில் கூட நாங்கள் அன்பாக பழகக்கூடிய கருவி தர முடிய செபிக்கிறேன்.
இப்போ சிவதாந்தத்தில் கொடுக்குற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே படித்து அன்றைய வாழ்க்கையில் எங்களை அபியாசப்படுத்த நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உண்மை நாங்கள் செய்தராக வைத்து நீர் எப்படி உலகத்தை ஜீவிக்கும்போது உமது அன்பை நீர் எல்லோருக்கும் பரிமாறினீரோ அதுபோல் நாங்களும் அன்பை நடும் அன்பை மையமாக வைத்து எங்களை வாழ்க்கையை நடத்தி உண்மையை சந்தோஷப்படுத்த கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகன மையமேல ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமென்.